الرحيمِ مولاي صلِّ وسلِّم دائماً أبداً على حبيبك خير الخلق كلهم يا ربي في المصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسيا الكرم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسيا الكرم يا ربي مصطفى بلغ مقاصدنا يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسيا الكرم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا أفضل المرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يلام الله அல்லாஹுவின் நல்லடியார்களே, மலேசிய நாட்டின் மஸ்ஜித் இந்தியா பள்ளிவாசலில் கோலாலம்பூரிலே நடைபெறுகிற இந்த மாபெரும் மீலாது ஷரீப் ஒரு நாள் மாநாட்டின் சங்கைக்குரிய தலைவரும் எங்களுடைய ஆன்மீக வழிகாட்டியுமாகிய மௌலானா எஸ்எஸ் அஹமத் பாக்கவி ஹசரத் கிபிலா அவர்களே, கூடியிருக்கிற சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, இந்த நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கிற பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அன்பு இளவல்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருள் நம் யாவர் மீதும் என்றென்றும் நிறைவாக சூழட்டுமாக என்று ஆரம்பத்தில் எதுவா செய்து கொள்கிறேன். காலையிலிருந்து தொடர்ச்சியாக நடைபெற்ற இந்த மாநாட்டில் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் அவர்களுக்கே உரித்தான பாணிகளில் அற்புதமான பல்வேறு தலைப்புகளில் உங்களுக்கு அழகிய செய்திகளை வழங்கியிருக்கிறார்கள். இந்த இறுதி அமர்வில் எனக்கு அண்ணலாரின் அழகிய அழைப்பு பணி என்கிற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பின் கீழ் எனக்கு தெரிந்த ஒரு சில செய்திகளை இன்ஷால்லா உங்களோடு நான் பரிமாறிக்கொள்கிறேன். கூறப்படக்கூடிய இந்த கருத்துக்களின் வழியில் நானும் நீங்களும் நம் சமுதாய மக்களும் சிறப்பாக செயல்பட்டு ஈருலக நன்மைகளை நிறைவாக அடைவோமாக. அந்த தௌஃபீகை நல்வாய்ப்பை வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்து கொண்டவனாக என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். அன்பானவர்களே, அண்ணலாரின் அழகிய அழைப்பு பணி. வல்ல அல்லாஹு தஆலா மனித குலத்துக்கு எண்ணிறந்த உபகாரங்களை வழங்கியிருக்கிறான். அவன் வழங்கியருடைய வழங்கி கொண்டிருக்கிற உபகாரங்களை ஒரு கொத்து மதிப்பாக என்ன தலைப்பட்டாலும் அதனுடைய எல்லையை நாம் தொடவே முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வைன் தஉது நியமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா. அல்லாஹுடைய நியமத்துக்களை உபகாரங்களை நீங்கள் என்ன தலைப்பட்டால் அதனுடைய முடிவை நீங்கள் தொடவே முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அவன் வழங்கியிருக்கிற வழங்கி கொண்டிருக்கிற உபகாரங்களுக்கெல்லாம் தலையாய உபகாரங்களாக இரண்டு உபகாரங்களை அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கிறான். தலையாய உபகாரங்கள் இரண்டு உபகாரங்கள். ஒன்று, அவன் வழங்கிய அருளிய அல் குர்ஆன்.
அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அளவற்ற அருளாளன், நான் அளவற்ற அருளாளன். ஏன் தெரியுமா? உங்களுக்கு நான் குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்று வல்ல அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அடுத்த தலையாய உபகாரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இத் பஅத ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் என்கிற அந்த வசனத்தின் தொடர்ச்சியிலே அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு மகத்தான உபகாரம் செய்திருக்கிறான், அவன் உங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான், அந்த தூதர் என்னுடைய வேத வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுகிறார்கள், வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள், அதன் ஞானங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார்கள், பக்குவப்படுத்துகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், இந்த வேதம் உங்களுக்கு வழங்கப்படுவதற்கு முன்னால், இந்த தூதர் இந்த வேதத்தின் செய்திகளை விளக்கங்களை ஞானங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால், உங்களை அவர்கள் பரிசுத்தப்படுத்துவதற்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? தெளிவான வழிகட்டிலே இருந்தீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பானவர்களே, வல்ல அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் இன்றைக்கு உலக ஜனத்தொகையிலே பாப்புலேஷனிலே 200 கோடிகளுக்கு மேல் பல்கி பெறுகிறோம். இன்றைக்கு பாப்புலேஷனிலே ஜனத்தொகையிலே முதல் நிலையை அடைந்தவர்களாக முஸ்லீம்கள் என்கிற சிறப்பு பெயரை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற பேருபகாரம் ஒன்றை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். பிளவுபடாத இந்தியா என்று சொல்வார்களே, பாகிஸ்தானையும் வங்காளதேசத்தையும் மியான்மர் பர்மாவையும் மாலத்தீவையும் இலங்கையையும் ஆப்கானிஸ்தானத்தையும் நேபாளத்தையும் பூட்டானையும் உள்ளடக்கியிருக்கிற இந்த பரந்த பிளவுபடாத அந்த இந்தியாவிலே இன்றைக்கு 60 கோடிகளுக்கு மேல் பல்கி பெறுகிறோம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட இந்த வளர்ச்சி வல்ல அல்லாஹுவால் வழங்கப்பட்டது என்றால், இந்திய நாட்டுக்கு 27 சஹாபாக்கள் வருகை தந்தார்கள், அவர்களுடைய உழைப்பின் அறுவடையாக 60 கோடிகளுக்கு மேல் பல்கி பெறுகிறோம் என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னதமான வழிகாட்டல், 23 ஆண்டு காலத்தில் அவர்களுடைய வழிகாட்டல், அவர்களுடைய கடுமையான உழைப்பு, இடைவிடாத அயராத அந்த உழைப்பு, சோதனைகளையும் எதிர்ப்புகளையும் தாங்கி எதிர்கொண்டு வெற்றி கொண்டு மகத்தான சூழலை உருவாக்கி லட்சக்கணக்கில் அல்ல கோடிக்கணக்கில் 200 கோடிகளுக்கு மேலாக வல்ல அல்லாஹுவால் வளர்க்கப்பட்டிருக்கிற ஒரு பெரும் சமுதாயமாக அல்லாஹ் நம்மை உருவாக்கி, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற ஏகத்துவ களிமாவையும் தூதுத்துவ களிமாவையும் முழங்குகிறவர்களாக, அவற்றில் நம்பிக்கை கொண்டவர்களாக வல்ல அல்லாஹ் நம்மை உயர்த்தி இருக்கிறான் என்றால், இந்த உழைப்பு இதனுடைய அடிப்படை காரணம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் அன்பானவர்களே, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அழைப்பு செய்தார்கள், இந்த மக்களை எப்படி நல்வழிப்படுத்தினார்கள், கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். வயின் காணு மின் கபுலு லஃபி தலாலி முபீன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒட்டுமொத்த மனித குலத்தின் ஆக கணிசமானவர்கள் தெளிவான வழிகேட்டிலே இருந்தார்கள். எல்லா நாடுகளிலும் நிலைமை அப்படித்தான். இப்படி இருந்ததே, அப்படி இருந்த மக்களை எப்படி மாற்றியிருக்கிறார்கள் என்று சொன்னால், பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்த சமுதாயத்தை எப்படி மாற்றினார்கள் என்றால், அனாதை பெண் குழந்தைகளை நான் வளர்ப்பேன் நான் வளர்ப்பேன் என்று போட்டி போடக்கூடியவர்களாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள். மட்டுமல்ல, தாங்கள் பெற்ற பிள்ளைகளை தங்களுடைய கற்பனை தெய்வங்களை திருப்திப்படுத்துவதற்காக நரபலி கொடுத்து கொண்டிருந்த சமுதாயத்தை அறிவுலகத்தில் கொண்டு வந்து ஓரிரை கொள்கை கொண்டவர்களாக மாற்றி காட்டிய பெருமைக்குரியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹு யதுஉ இலா தாரி ஸலாம், அல்லாஹு யதுஉ இலா தாரி ஸலாம், அல்லாஹ் அழைக்கிறான் சாந்தி இல்லத்தின் பக்கம். அல்லாஹ் முதல் அழைப்பாளன், சத்திய பாதையின் பக்கம் மனித குலத்தை அழைக்கிற முதல் அழைப்பாளன் யார்? அல்லாஹ். அல்லாஹு யதுஉ இலா தாரி ஸலாம், அந்த அழைப்பை உலக மக்களுக்கு விடுக்கக்கூடிய அந்த பொறுப்பை நபிமார்களுக்கு தந்தான். அந்த நபிமார்கள் இறுதியானவராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். எப்படி அழைப்பு கொடுத்தார்கள் என்றால், வரலாறு சொல்கிறது. அன்பானவர்களே, குறைந்த நேரம் ஆழமான கருத்துக்களை உங்களோடு பரிமாற வேண்டிய ஒரு நிலை, எனவே வேக வேகமாக சொல்ல வேண்டிய கட்டம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 13 ஆண்டு காலம் உழைத்தார்கள். எத்தனை ஆண்டு காலம் உழைத்தார்கள்? 13 ஆண்டு காலம் உழைத்தார்கள். உழைத்து சோதனைகளை எதிர்கொண்டு உடுத்த உடையோடு அவர்களுடைய தோழர்கள் மக்காவை துறந்து மதீனாவுக்கு சென்றார்கள்.
மதீனாவுக்கு அத்தனை பேரையும் பாதுகாப்பாக அனுப்பி வைத்ததற்கு பிறகு, எல்லோரும் பாதுகாப்பான அந்த சூழலை பெற்றதற்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு சென்றார்கள். தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக முதலில் அவர்கள் செல்லவில்லை, தம் தோழர்களை பாதுகாப்பதற்காக, அவருடைய ஈமானை பாதுகாப்பதற்காக, அவருடைய சுவனத்து வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக அவர்கள் அத்தனை பேரையும் பாதுகாப்பாக அனுப்பி வைத்து விட்டு இறுதியாக சென்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அடுத்து, அது மட்டுமல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு அங்கு நடந்த சூழல் என்ன என்றால், அந்த மண்ணின் மைந்தர்களாக இருந்தவர்கள் அவுஸ் கோத்திரம், ஹஸ்ரஜ் கோத்திரம், இந்த இரண்டு கோத்திரத்தவர்கள் தான் அந்த மண்ணின் மைந்தர்கள். எந்த மண்ணின் மைந்தர்கள்? மதீனாவின் மைந்தர்கள். என் அன்பானவர்களே, அந்த அவுஸ் கோத்திரமும் ஹஸ்ரஜ் கோத்திரமும் யாரு தெரியுமா? அவுஸும் ஹஸ்ரஜும் கூட பிறந்த அண்ணன் தம்பி, ஒரே தாய்க்கு ஒரே தந்தைக்கு பிறந்தவர்கள். அவுசுடைய கோத்திரத்தவர்களுக்கு அவுஸ் என்று சொல்லப்பட்டார்கள், ஹஸ்ரஜ் உடைய கோத்திரத்தார்களுக்கு ஹஸ்ரஜ் என்று சொல்லப்பட்டார்கள். ஆனால் ஒரே தாய்க்கு ஒரே தந்தைக்கு பிறந்த இரண்டு சகோதரர்களுடைய சந்ததிகளாக இருந்தவர்கள் பின்னால் அடித்து கொண்டு வெட்டி கொண்டு சாய்த்தார்கள். அப்படிப்பட்ட பிளவுபட்ட நிலையில் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவில் அடியெடுத்து வைத்ததும் முதல் முதலாக செய்த வேலை என்னவென்றால், இந்த அவுஸ் கோத்திரத்தையும் ஹஸ்ரஜ் கோத்திரத்தையும் அடித்து கொண்டு பகைத்து கொண்டு வேறுபட்டு கூறுபட்டு இருந்தார்களே, அத்தனை பேரையும் ஒன்றாக ஆக்கி அன்சார், அல்லாஹ்வின் மார்க்கத்தின் உதவியாளர்கள் என்கிற பெயரில் இணைத்து ஒரே தட்டையிலே சேர்ந்து உணவருந்த கூடியவர்களாக மாற்றினார்கள். மட்டுமல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செய்வதற்கு போட்டி போடக்கூடியவர்களாக இவர்களை மாற்றினார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான பணி. என் அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததும் 40 தோழர்கள் நிறைந்த அந்த ஒரு கூட்டம், அதுதான் முதல் முதலாக நடைபெற்ற ஜும்மா. மதீனாவுக்கு வந்த பிறகு நடைபெற்ற முதல் முதலான ஜும்மா, அந்த ஜும்மாவுடைய ஹுதுபா இருக்கிறதே, உரை இருக்கிறது அல்லவா, அந்த உரையினுடைய கருவை முழுமையாக இங்கே உங்களுக்கு வாசிக்க முடியாது. சங்கைக்குரிய உலமாக்கள் நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய முதல் ஜும்மா உரை இருக்கிறது அல்லவா, அதனுடைய பொருள் கருத்து என்ன என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சுருக்கமாக நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், மக்காவில் இருந்து துரத்தப்பட்டு அவர்களுடைய தோழர்கள் உடுத்த உடையோடு விரட்டி அடிக்கப்பட்டு அவர்கள் அங்கே வந்தார்கள். 13 ஆண்டு காலம் இவ்வளவு பெரிய கொடுமைகளை செய்தவர்கள் அந்த மக்கத்தவர்கள் என்றால், மதீனாவுக்கு வந்து பாதுகாப்பு பெற்று எல்லா வகையான நிம்மதியான சூழலையும் பெற்றதற்கு பிறகு, மஸ்ஜிது நபவியும் எழுப்பப்பட்டதற்கு பிறகு முதல் முதலாக அவர்கள் ஆற்றிய அந்த ஹுதுபா உரை இருக்கிறதல்லவா, அந்த உரையிலே என்ன சொன்னார்கள் என்றால், மக்களே, நாம் இங்கே வந்திருக்கிறோம், ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மண்ணிலே நாம் செய்ய வேண்டிய வேலை மக்களிடத்திலே இரையச்சத்தை ஏற்படுத்த வேண்டும், அன்பை ஏற்படுத்த வேண்டும், கனிவை ஏற்படுத்த வேண்டும், பாசத்தை ஏற்படுத்த வேண்டும், புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டும். எதிரிகளாக இருந்த, கொடியவர்களாக இருந்த, வைரிகளாக இருந்த, நம்மை எல்லா வகையிலும் பாடுபடுத்திய அந்த கொடூர மனம் கொண்டவர்களை கூட நாம் நம்முடைய மென்மையான அணுகுமுறைகளால், நல்ல வார்த்தைகளால், இங்கிதமான சொற்களால் அந்த மக்களை வென்றெடுத்து அவர்களையும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய வேலையை தான் இங்கு நாம் செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களுக்கு ஆரம்ப கட்டமாக உபதேசித்தார்கள். நாம் இவ்வளவு துரத்தப்பட்டிருக்கிறோமே, இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோமே, உடுத்த உடையோடு விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறோமே என்றால், இந்த மக்கத்தவர்களை சும்மா விடலாமா? நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லா பலமும் பெற்று அவர்கள் மீது படையெடுத்து சென்று அவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. அப்படி நடந்தார்கள். அதனால்தான் வல்ல அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பித்து குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹ்
அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் பேரருளால் தூதரே, நீங்கள் இந்த மக்களிடத்திலே இங்கிதமாக நளினமாக மென்மையாக நடந்து கொண்ட காரணத்தால் தான் இவர்களெல்லாம் உங்களை நெருங்கி அண்டி உங்களோடு சுற்றி இருந்து உங்களுடைய சுட்டு விரல அசைவுக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு எல்லா வகையிலையுமே சேவை செய்யக்கூடியவர்களாக, உங்களுடைய மார்க்கத்துக்கு தியாகம் செய்யக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். நீங்கள் கடின சித்தமுள்ளவராக இருந்திருந்தால், கரடுமுரடானவராக இருந்திருந்தால் இந்த மக்கள் உங்களை சேர்ந்திருந்திருக்க மாட்டார்கள் என்று வல்ல அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அதனால்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், உமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீ, தூதரே அகிலத்தார்களுக்கெல்லாம் அருக்கொடையாக அல்லவா நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா மிகுந்த மகிழ்ச்சியோடு சொல்கிறான். ஒய்ன்னக லஅலா குலுகின் அதீம், தூதரே நிச்சயமாக நீங்கள் மகத்தான நற்குணம் என்னென்ன இருக்கிறதோ அவை அனைத்தையும் தாங்கியவர்களாக இருக்கிறீர்கள் என்று வல்ல அல்லாஹு தஆலா அவர்களை சிறப்பித்து சொல்கிறான் என்றால் இப்படி வென்றெடுத்தார்கள். இங்கு நான் சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகால உழைப்பிலே தன்னந்தனி மனிதராக இருந்து அவர்கள் பிரச்சாரம் செய்து அல்லாஹ்வை பற்றி சொல்லி, அவனுடைய வல்லமையை சொல்லி, அவனுடைய ஆற்றலை சொல்லி, அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான சக்திகளையும் எடுத்து சொல்லி, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைத்து பரிமாளித்து பக்குவப்படுத்தி போஷித்து முழுமை பெற செய்யக்கூடியவன் அவன் ஒருவனே என்கிற அந்த ஏகத்துவத்தை அந்த மக்களிடத்திலே எடுத்து சொல்லி, இந்த மண்ணிலே சூரியனோ சந்திரனோ நட்சத்திரமோ யாரோ எதுவோ வணங்கப்படுவதற்கு தகுதியுடையது இல்லை, அல்லாஹ் ஒருவனை தவிர என்கிற அந்த செய்தியை சொல்லி, யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள், எதையும் நீங்கள் வணங்காதீர்கள் என்று சொல்லி, தனக்கு மண்டியிடுவதற்கு வந்த, தன் முன்பு சஜிதா செய்வதற்கு தயாரான தோழர்களை கூட இல்லை, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சஜிதா செய்ய வேண்டும் என்கிற அந்த ஏகத்துவ கொள்கையை சொந்த வாழ்க்கையிலே நிலைநாட்டி அந்த மக்களை அந்த கொள்கையின் பக்கம் அழைத்தார்கள். அழைத்து அவர்களிடத்தில் என்ன என்ன கோளாறுகள் இருந்ததோ, கொடூர வட்டி அவர்களிடத்தில் இருந்தது, ஆபாச நிகழ்வு அவர்களிடத்தில் இருந்தது, அருவறுக்கத்தக்க செயல் அவர்களிடத்தில் இருந்தது, பெண்களை அடிமைகளாக நடத்துவது அவர்களிடத்தில் இருந்தது, மக்களை கூறு போட்டு பிளவுபடுத்தி உயர் ஜாதி கீழ் ஜாதி என்று அவர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்த அந்த வர்ணாசிரம தர்மம் என்பார்களே அது அவர்களிடத்திலே இருந்தது. இப்படி என்னென்ன அழுக்குகள் இருந்ததோ, குறைகள் இருந்ததோ, அவை அனைத்தையும் அந்த மக்களிடமிருந்து அகற்றி பரிசுத்தமான மக்களாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். ஒருவரை அல்ல, இருவரை அல்ல, 10 பேர் அல்ல, 100 பேர் அல்ல, 1000 பேரை அல்ல, 140,000 பேரை உருவாக்கி காட்டினார்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அந்த 140,000 பேரை உருவாக்கி அரஃபா பெருவெளியிலே இறுதி பேருரையிலே அவர்களிடத்திலே வந்திருக்கிற இந்த மார்க்கத்தை, ஏற்றிருக்கிற இந்த மார்க்கத்தை, அதன் மூலம் பெற்றிருக்கிற இந்த வசந்த வாழ்வை, அதையெல்லாம் எடுத்து சொல்லி நீங்கள் பெற்றிருக்கிற இந்த வசந்த வாழ்க்கை முழு உலகத்துக்கும் கிடைக்க வேண்டும், எனவே எல்லோருக்கும் இந்த செய்தியை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், செய்வீர்களா என்று கேட்டார்கள். அத்தனை பேரும் செய்வோம் என்று சொன்னார்கள், வாக்குறுதி கொடுத்தார்கள். கொடுத்த வாக்குறுதிக்கு ஏற்ப சஹாபாக்கள் நல்லற தோழர்கள் உலகத்தின் 8 திக்குகளுக்கும் பறந்து விரிந்து சென்றார்கள். அப்படி சென்ற காரணத்தால் தான் இன்று இங்கு அல்லாஹ்வின் திருத்தூதரின் புகழ் பாடி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி நம்முடைய ஈமானுக்கு வலிமை சேர்த்து கொண்டிருக்கிறோம். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களிடத்திலே என்ன பண்புகளை விதைத்தார்கள், இதுதான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். என் அன்பானவர்களே, ஜெயித் பின் சஹனா என்று ஒரு சஹாபி இருந்தார்கள். சஹாபியின் பேர் என்ன? ஜெயித் பின் சஹனா. இந்த பல செய்திகள் இருக்கிறார்கள், குர்ஆனிலே கூட ஒரு செய்தி வருகிறது, சஹாபாக்கள் நிறைய செய்தி என்ற பெயரை உடையவர்கள் இருக்கிறார்கள். ஜெயித் பின் சஹனா என்கிற ஒரு நபித்தோழர், இந்த நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் வாங்கியிருந்தார்கள், கடன் வாங்கியிருந்தார்கள். என் அன்பானவர்களே, கடனை வாங்கியிருந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனை உரிய முறையில் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால், வலியுறுத்தி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்றால், அவர்களும் அப்படித்தானே நடந்திருப்பார்கள். மட்டுமல்ல, மற்றவர்களெல்லாம் முன்னுதாரணமானவர்களாக இருப்பார்கள். இதுதானே நாம் அறிந்திருக்கிற செய்தி. ஆனால் நடந்த நிகழ்வு என்னவென்றால், ஒரு கூட்டத்தில் நிற்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி இந்த ஜெயித் பின் சஹனா வந்து அவர்களுடைய துணியை பிடித்து இழுத்து மிக மோசமாக கடுமையாக சாடி, எனக்கு தர வேண்டிய கடனை இன்னும் தராமல் நீங்கள் தாமதித்துக் கொண்டிருக்கிறீரே என்றெல்லாம் கோபமாக பேசுகிறார்கள். இவ்வளவு அநாகரிகமாக நடந்து கொண்டார்கள் யாரு?
இந்த செய்தபனு சகனா நடந்து கொண்டார்கள். இந்த நேரத்தில் பக்கத்திலே இருந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் மிக ஆவேசமாக அவர்களை தாக்குவதற்கு வேகமாக சென்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை வேகமாக சென்று தடுத்து தள்ளிவிட்டார்கள். என் அன்பானவர்களே, இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்றால், என்ன உமரே, எப்படி ஏன் இப்படி நீங்கள் நடந்து கொண்டீர்கள், நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும், அவருக்கு ஒரு உபதேசம் செய்திருக்க வேண்டும், எனக்கு நீங்கள் உபதேசம் செய்ய வேண்டும், கொடுத்த கடனை திருப்பி வாங்குவதற்கான ஒரு முறை இருக்கிறது, அந்த முறையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவருக்கு நீங்கள் போதித்திருக்க வேண்டும், வாங்கிய கடனை முறையாக திருப்பி கொடுக்க வேண்டுமே என்று எனக்கு நீங்கள் உபதேசித்திருக்க வேண்டும், அதை விட்டுவிட்டு ஏன் கோபமாக நீங்கள் தாக்க முற்பட்டீர்கள் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என் அன்பானவர்களே, இந்த நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்கிறார்கள், உமர் அவர்களே, என்ன செய்வீர்களோ தெரியாது, நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடன் தொகை இருக்குதல்லவா, அதை எப்படியாவது புரட்டிவிட்டு வேகமாக இங்கு வந்து சேருங்கள், அவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறது ஆத்திரம், இவ்வளவு அநாகரிகமாக நடந்திருக்கிறாரு, இவருடைய கடனை இப்போ திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன அனுப்புகிறார்கள் என்பது மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரே, அடுத்த ஒரு உத்தரவு, நீங்கள் அவரை தாக்க போனீர்களா இல்லையா, அதனாலே அதற்கும் ஒரு பரிகாரம் தேட வேண்டும், எனவே திருப்பி கொடுக்க வேண்டிய அந்த கடன் தொகையோடு மேற்கொண்டு ஒரு 20 மரக்கால் உணவையும் நீங்கள் எடுத்து வாருங்கள், அதையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். தூக்கி வாரி போட்டது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, ஆனால் அல்லாஹ்வின் திருத்தூதருடைய கட்டளை, ஏற்றுத்தானே ஆக வேண்டும், போய் அந்த தொகையை புரட்டி விட்டு வருகிறார்கள், அதற்கு பிறகு 20 மரக்கால் அந்த உணவையும் எடுத்து கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்தில் ஜெயித் பின் சானாவிடத்திலே அதை கொடுக்க சொல்கிறார்கள், கொடுக்கிறார்கள். அப்போதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜெயித் பின் சானாவை பார்த்து சொல்கிறார்கள், ஜெயித் பின் சானா அவர்களே, உங்களுக்கு வர வேண்டிய தொகை வந்து விட்டதா, இவர் தாக்க முற்பட்டாரே, அதற்காக நான் பரிகாரமாக இதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன், அதையும் வாங்கிக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் ஜெயித் பின் சானா, உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய அந்த கடன் தொகை இருக்குதல்லவா, அதை திருப்பி கொடுப்பதற்கு இன்னும் 3 நாட்கள் அவகாசமும் இருக்கிறதே, நீங்கள் அவசரப்பட்டு விட்டீர்களே என்று சொன்னார்கள் என்றால் அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருக்கும் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த நேரத்தில் தான் இதை கொடுத்து விட்டு விடைபெறுங்கள் என்று சொல்கிற போதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்போதுதான் ஒரு ஆச்சரியமான நிகழ்வை பார்க்கிறார்கள். அந்த ஜெயித் பின் சானா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே முஹம்மதே என்று கூப்பிட்டு கோபமாக கூப்பிட்டவர், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்லி, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை என்று சாட்சி சொல்கிறேன், நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வின் தூதரும் அடியாரும் ஆவார்கள் என்று சாட்சி சொல்லி, இப்போது உங்கள் முன்னிலே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னார்கள் என்கிற அந்த வரலாற்றை இமாம் காதிரியான ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபு ஷிஃபா என்ற பெருநூலிலே குறிப்பிடுகிறார்கள். இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய மனாஹிருல் இர்ஃபான் என்கிற பெருநூலிலே இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால், நீங்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், இன்றைக்கு நாம் எவர்களுடைய விழாவை, பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறோமோ, பரவசம் அடைகிறோமோ, புகழ் பாக்கல் பாடுகிறோமோ, அதற்காக அள்ளி செலவழிக்கிறோமோ, இப்படிப்பட்ட ஒரு வசந்த சூழலை நமக்குள் நாம் பெற்றுக்கொள்கிறோமோ, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளாக இருந்த, வைரிகளாக இருந்த, கொடியவர்களாக இருந்த, உண்மத்தவர்களாக இருந்த, மிக கொடூரமாக நடந்து கொண்டிருந்த, அநாகரிகமாக நடந்து கொண்ட மக்களை கூட வென்றெடுத்து அவர்களை நல்லற தோழர்களாக மாற்றி அவர்களை தீனின் பிரச்சாரகர்களாக மாற்றி காட்டினார்கள் என்றால், என அருமையானவர்களே, நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பு, எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் வாழப்போகிறோம், அல்லாஹ் நமக்கென்று காலாகாலமாக வாழ்வதற்கென்று நமக்கு என்ன ஒரு உத்தரவாதம் தந்திருக்கிறானா, காலாகாலத்துக்கு வாழக்கூடிய தகுதி பெற்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே 63 ஆண்டு காலம் தான், அதோடு தன் பக்கம் எடுத்துக்கொண்டான். ஆனால் நாம் எவ்வளவு காலம் இங்கே வாழப்போகிறோம், நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, தூய்மையான வாழ்க்கை, குர்ஆனுடைய வாழ்க்கை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூய்மையான அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, அதனாலே ஒன்றுபட்டவர்களாக, சகோதரர்களாக அல்லாஹுடைய பள்ளிக்கு அணி அணியாக வருகிறோம், ஒரு சேர நிற்கிறோம், அணி சேர்ந்து நிற்கிறோம், ஒருவருக்கு ஒரு சலாம் சொல்லிக் கொள்கிறோம், கைலாகு கொடுத்துக் கொள்கிறோம், மானக ஆலிங்கனம் செய்து கொள்கிறோம், சுகம் விசாரித்துக் கொள்கிறோம், ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்கிறோம், இந்த அளவுக்கு நல்ல ஒரு இணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பாசத்தையும் நமக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான் என்றால், இந்த நல்ல சூழலை நமக்குள் விதைத்த பெருமைக்குரியவர்கள்
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால், இந்த நல்ல குணங்களை கையில் எடுத்துக்கொண்டு நாம் இந்த உலகத்து மக்களிடத்தில் சென்றால் நாம் எப்படிப்பட்ட மாற்றத்தை பார்க்க முடியும்? இன்னைக்கு பரவலாக மிகப்பெரிய விஷ விதைகள் தூவப்படுகின்றன, வருத்தப்படுகிறோம். இடைவெளிகள் ஏற்படுத்தப்படுகின்றன, வருத்தப்படுகிறோம். இப்படிப்பட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, வருத்தப்படுகிறோம். ஆனால் அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்கள் இந்த சூழலிலே எதை கையில் எடுத்தார்கள் என்றால், அந்த மக்கள் நரகத்தின் விளிம்பிலே இருக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இறுதியில் நிரந்தர நரகத்துக்கு சென்று விடுவார்களே, அவர்களை சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய வேலைகளை பார்த்தார்கள் என்றால், அவர்களுடைய உம்மத்தவர்களாக இருக்கிற நாம் அந்த கடமையை செய்ய வேண்டும். அதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை தான் சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், இமாம்கள், இறைநெச செல்வர்கள் செய்தார்கள். அதனால் மகத்தான மாற்றத்தை அவர்கள் கண்டார்கள் என்றால், அப்படிப்பட்ட பெரும் பணியை நமக்கு காத்திருக்கிறது. எனவே நம் கையிலே குரான் இருக்கிறது, நம் கையிலே முஹம்மது ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கை இருக்கிறது. இவற்றை இந்த இரண்டையும் தாங்கிய தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்த சஹாபாக்கள் இருந்து இறைநெச செல்வர்கள் வரை வாழ்ந்த மகான்களுடைய வரலாற்று செய்திகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் வைத்து நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? யாராக இருந்தாலும் எல்லோரிடத்திலும் இந்த கலிமாவின் செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நற்செய்தியாளர்களாக நாம் வாழ வேண்டும். வாழுவோமா? அதற்காக நேரம் கொடுப்போமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆற்றல் பெற்ற எத்தனையோ ஆச்சரிய பெருந்தகைகள் இருக்கிறார்கள், மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், நற்செய்தியாளர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமிய அழைப்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தொடர்பு கொண்டு இந்த பணிகளை நீங்கள் ஆற்றுங்கள், இந்த நாட்டிலும் நீங்கள் ஆற்றுங்கள். உலமாக்களே, உங்களிடத்திலும் கேட்கிறேன். சமுதாய சிந்தனையாளர்களே, உங்களிடத்திலும் நான் கேட்கிறேன். இளைஞர்களே, உங்களிடத்திலும் கேட்கிறேன். தாய்மார்களே, உங்களிடத்திலும் கேட்கிறேன். உங்களில் ஒவ்வொருவரும் இஸ்லாமிய அழைப்பாளராக ஆனால் வாழ்நாளில் ஒரே ஒருவருக்கு நாம் கலிமா சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றால் நாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உயர்ந்த இடத்தில் இருப்போம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருக்கிற அரும் பாக்கியத்தையும் பெறுவோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் யாவரையும் தேர்வு செய்து கொள்வானாக. நம்முடைய இந்த ஒன்று கூடலை கபூல் செய்வானாக. நம்முடைய உள்ளங்களை ஒருங்கிணைப்பானாக. நாம் தீனுக்காக பாடுபடக்கூடிய பக்குவமான உணர்வை தந்தருள்வானாக என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்தவனாக, நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு மகிழ்ந்த நல்லற தோழர்கள், நற்றவ தோழர்கள், நன்மக்கள் இவர்களுடைய வரிசையிலே நம் யாவரையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சேர்த்தருள்வானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஸ்து தாவான் அல்ஹம்துலில்லாஹ்.